இன்னைக்கு சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கூடிய உணவு வகை என்ன உணவு வகை அப்படினா அவித்த முட்டை பூரிஜி வேறே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இந்த உணவு பேர்ல மட்டும் வித்தியாசம் இல்ல சுவையிலயும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த உணவு தயார் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க உணவுக்கு பேர்லயே வந்து தெரியுது அவித்த முட்டை புரிஜி அப்படினு சொல்லி அதனால முட்டை அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு அதுவும் சாதாரணமாக வந்து அவங்க முட்டை எடுத்து வைக்கல அத துருவி வந்து தனியா ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்காங்க இரண்டாவதா இந்த உணவகத்துக்கு வந்து சிறப்பா இருக்கக்கூடிய கிரேவி ஒவ்வொரு உணவகத்துக்கும் வந்து சிறப்பா கிரேவி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கோம் அந்த வகையில செவன் கிரில்ஸ் உணவகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பான கிரேவி அதுக்கப்புறம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் இது இரண்டுமே வந்து ஏற்கனவே வதக்கி எண்ணெயில நல்லா வதக்கி தனியா மசாலா பொடிலாம் போட்டு தனியா எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொருள் தேவையான பொருள் வெண்ணெய் வெண்ணெய் எடுத்து வச்சு அதற்கப்புறம் வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னா தனியாத்தூள் இந்த உணவகத்துக்கே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய கிச்சன் கிங் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான மசாலா தூள் ரெண்டாவதாக இங்கே மிளகாய் தூள் வந்து வச்சுருக்கிறாங்க மிளகாய் பொடி மஞ்சள் பொடி அப்புறம் மல்லித்தழைகள் அப்புறம் இந்த மிளகாய் தூளை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க இறுதியாக என்ன வச்சுருக்காங்கன்னா கரம் மசாலா வச்சுருக்காங்க அந்த தூள் வச்சுருக்காங்க அதோடு சேர்த்து உப்பும் வச்சுருக்கிறாங்க சட்டி நல்லா காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் காத்திருக்கணும் ஏன்னா எண்ணெய் காய்ஞ்சால் தான் அந்த உணவுக்குரிய சுவை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கிடைக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து பார்ப்போம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் மசாலா பொருள் சேர்ந்த கலவையை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அரை பதத்தில் வெந்திருக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வேக வைக்கிறதுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா முட்டை துருவலை வந்து அதோட சேர்த்துட்டாங்க இப்போ அதோட சேர்த்து கரம் மசாலா வந்து போட்டிருக்காரு அப்புறம் தனியா தூள் கொஞ்சம் வந்து சேர்த்து கிச்சன் கிங் சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த மசாலா தூள் சேர்த்து மிளகாய் பொடி மஞ்சள் தூள் அப்புறம் கரைசல் அதாவது மிளகாய் பொடி கரைசல் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து சேர்த்து எடுத்துக்கிறாங்க இப்போ மொத்தமா வந்து போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கி எடுத்திருக்காங்க அப்போ இறுதியாக வந்து இந்த ஒரு மசாலா வெண்ணெய் வந்து போட்டதுக்கப்புறம் வெண்ணெயோடு சேர்த்து ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உணவத்துக்காக இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கிரேவி அதையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயும் வந்து சேர்த்துக்கிறாங்க ஒருவேளை எண்ணெய் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி தலைகள் வந்து மேலே போட்டு தயாரான பதத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த எண்ணெய் வந்து தரல ரொம்ப அழகாகவே வந்து வந்திருக்கு இதுக்கு தனியாக வந்து நம்ம மேலே அந்த அலங்கார பொருட்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் ஆனால் நல்லா வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு சிவப்பு நிறத்தில் பொன் நிறத்தில் வந்து வந்திருக்கு அப்புறம் மேலே அலங்காரத்துக்கு என்ன சேர்க்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அலங்காரத்துக்கு ஏற்கனவே வந்து இந்த உணவில் தக்காளி எதுன்னு சேர்த்தா கூட தக்காளியிலே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து ரோஜா பூவெல்லாம் செஞ்சு இப்போ அதை சுற்றி வந்து அழகுபடுத்திட்டு இருக்காங்க அதாவது சமையல் கலை அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான கலைங்க அதில் வந்து ஏகப்பட்ட வித்தைகள் வந்து காட்ட முடியும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து வித்தியாசமான அலங்காரங்களும் வந்து சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க முட்டை துருவல் தூவி இப்போ தயாராகிடுச்சு இதை வந்து இப்போ நான் சுவைச்சு பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை முடிஞ்சால் நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி தான் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் தயார் செய்து ஆனால் நிச்சயமாக வந்து முடியாது அப்படின்னு தான் வந்து நானும் நினைக்கிறேன் அப்படி முடியாத பட்சத்தில் உங்களுக்கு இது சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய இடம்
செவன் கிரீன்ஸ் உணவகம் திருவல்லிக்கேணி. இங்கே வந்து தாராளமாக இந்த உணவு அவித்த முட்டை புரிஜியை வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற விவரத்தை சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்றேன்.